வணக்கம். தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கையை தேசிய தலைவர் என்ற பெயரில் திரைப்படமாக நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் நான் தேவராக நடிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேவர் தந்த தேவர் அப்படின்னு சொல்லி ஐயா முக்கையா தேவர் சொல்லுவாங்க. கல்வி தந்தை. இன்றைக்கி வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற ஒரு கல்லூரிகள்லாம் இருக்குதுன்னா, இன்றைக்கி வந்து தேவர் மக்களுக்கும் அனைத்து ஜாதி மக்களும் படிக்கணும்னு சொல்லி கல்வி தந்தையாக இருந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. தேவர் தந்த தேவர் அவர்களுக்கு இன்றைக்கு முக்கியா தேவர் அவர்களுடைய 100 ஆண்டு பிறந்த நாள் விழா. இந்த 100 ஆண்டு பிறந்த நாள் விழாவில் தேசிய தலைவர் படம் எடுக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய திரைப்படக்குழுவின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவிச்சிருக்கோம். ஐயாவினுடைய புகழ் என்றைக்கெல்லாம் ஓங்கி ஓங்கி இருக்கோ, உலகம் முழுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய புகழ் எவ்வளோ ஓங்கி இருக்கோ, அதற்கு பின்னாடியே முக்கியா தேவருடைய புகழ் வந்துட்ருக்கோம். முக்கியா தேவருடைய இந்த 100வது பிறந்த நாளில் அவரை வணங்கி வணக்கம் செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேசிய தலைவர் திரைப்படத்தின் சார்பாக உரங்காப்புலி தேவர் தந்த தேவர் ஐயா முக்கையா தேவர் அவர்களின் 100வது ஆண்டு விழாவை இன்று நாங்கள் எளிமையான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் தேவராலேயே தேவர் தந்த தேவர் என பாராட்டப்பட்டவர். தேவர் அவரை முதல் பார்த்தவுடனேயே இது போன்ற இளைஞர்கள் தான் கட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். தொடர்ந்து 5 முறை உசிலம்பட்டியில் வெற்றி பெற்று ஒரு வரலாற்றை படைத்தவர் ஐயா முக்கையா தேவர் அவர்கள். இன்றைக்கு தேவர் பெயரில் இருக்கும் கல்லூரிகளுக்கு இந்த அளவுக்கு அவைகள் புகழ் பெற்றும் பெயர் பெற்றும் விளங்குவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா முக்கையா தேவர் அவர்கள். அவருடைய இந்த நினைவு நாளில் அவரை வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம். நான் திரைப்பட தலைவர் எம் சௌத்ரி பேசுகிறேன். முக்கையா தேவர் இது ஒரு 100வது ஆண்டு விழா. அவரை பற்றி சொல்லணும்னா, தேவருக்கும் அவருக்கும் தேவருடைய சிஷ்யன் தான். அவர் அரசியல் விசுவாசி. ஒரு விசுவாசத்துக்கு உலகத்திலே ஒரு தலைவருக்கும் ஒரு தொண்டருக்கும் எடுத்து சொல்லணும்னா, அது கண்டிப்பான முறையில் தேவருக்கும் முக்கியா தேவருக்கும் மட்டும்தான் சொல்ல முடியும். தன் தலைவனை வந்து ஒரு இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, கோரிப்பாளையத்தில். அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அப்போ அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுது. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு திருப்பி ஒரு 10 நாள்லேயே அவர் மீது திருப்பி ஒரு கொலை வழக்கை போடுறாங்க. இமானுவேல் சேகரனோட கொலை வழக்கை தேவர் மீது போடுறாங்க. அப்போ அவர் மிகப்பெரிய காயப்படுறார். முக்கியா தேவர் தன் தலைவன் மீது, ஒரு அரசியல் சித்தர், அவர் வந்து அவரை மாதிரி ஒரு மக்கள் தொண்டாற்றிய ஒரு தலைவர் உலகத்திலே யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் மேலே ஒரு கொலைப்பலியை போட்டு விட்டாங்கன்னு என்று வருத்தப்பட்ட முக்கியா தேவர் பின்னாளில் அவர் விடுதலையாகி வந்துறார். தேவர் அந்த இடத்துல அவருக்கு ஒரு செலவு வைக்கணும்னு, அதுக்கு அவர் பட்ட போராட்டங்கள் பெரும் போராட்டங்கள். நவம்பினை அந்த கதையவே பெருசாக சொல்லுவார். பெரும் போராட்டம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சிலையை வைக்க, கோரிப்பா எந்த இடத்துல அவர் தலைவரை கைது பண்ணாங்களோ அந்த இடத்துல அந்த ஒரு சிலையை நிறுவுறாரு. அது எப்படின்னா, இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக சொல்லணும்னா, நம்ம விஜய் பாட்டு ஒன்று இப்போ வாரிசு படத்தில் பார்த்துருப்பீங்க. உண்டை குத்தி உலகமே ஓர் ஆனந்தம் அடியுமே, திருப்பி அடிக்கும்போது தான் யார் நீன்னு தெரியுமே. அன்னைக்கு தேவர் மீது பொய் வழக்குகள், வெள்ளக்காரங்காலத்தில் சுதந்திரத்துக்கு போராடி பொய் வழக்கு போட்டாங்க. திருப்பியும் காங்கிரஸ் அரசாங்கம் அவர் மீது பொய் வழக்குகள் தொடர்ந்து போடுது. அதுக்கு அவர் திருப்பி அடித்தது தான் கோரிப்பாளையம் சிலை. கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய கஷ்டப்பட்டு நிப்பாட்டினார். கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு பல பெருமைகள் உண்டு. அரசியல் சித்தர் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த இடத்துல அந்த கொலைப்பலியை சுபத்தி விளையாண்டவங்களாம் பின்னாடி என்னாச்சுன்னு நம்ம திரைப்படத்துக்கு பின்னாடி சொல்கிறேன். பூராவே கொடூர முடிவுகள் அவங்களுக்குலாம் அது பின்னாடி சொல்லலாம். அதுபோல் தெரியும். கோரிப்பாளையம் தெரியும். இன்னொன்று சொல்கிறேன். ஒரு 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 யாரோ ஒருவன் வந்து அந்த சிலையை அவமதிக்க முயற்சி பண்ணிடுறான். அந்த இடத்துல அவமதிக்க முயற்சி பண்ணப்போ அந்த ஏரியாவை சுற்றி செல்லூர் மக்கள் வந்து பால் ஊற்றுறாங்க. தேவருக்கு பால் ஊற்ற பால் வந்து வைகாத்தில் போய் கலந்து ஓடுது. அதை பார்த்து எல்லாம் மதுரையே மெய் சிலிர்த்துச்சு. அவள் பால் குடங்குடமாக ஊற்றுறாங்க. அதுபோல் சிறப்பான ஒரு சிலையை நிறுவினது இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு எழுச்சியோடு இருக்கிறது அந்த சிலை. முக்கியா தேவர் வாழ்நாள் முழுதும் அந்த இடத்த சொந்தமாக வாங்கி தன் தலைவருக்கு சிலை வைத்தார். இதை விட ஒரு தொண்டனும் தலைவனுக்கும் உண்டான தேவருக்கு நிறைய தொண்டர்கள் உண்டு. இன்று நான் முக்கியா தேவர் சிறப்பை சொல்ல வேண்டிய நேரம். அதுபோல் அவர் கல்வி தந்தை சார் பஷீர் சார் இப்போ அவங்களுக்கு சொன்னார், இந்த இடத்துல இந்த விழாவை நீங்கள் கொண்டாடணும்னு பஷீர் சார் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பின்னும் நிறையா சொல்லுவோம். ரொம்ப நன்றி, வணக்கம். வாழ்க தேசிய தலைவர், ஆசிய தலைவர், மகாயோகி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.
வங்கத்து சிங்கம் மாவீரன் நேதாஜி அவர்களின், பசும்பொன் தேவர் அவர்களின் உற்ற தொண்டன், ஃபார் பிளாக் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், மரியாதைக்குரிய ஐயா முக்கியத்தேவர்கள் நூற்றாண்டு விழாவை தேசிய தலைவர் படக்குழு சார்பாக எங்கள் கதையின் நாயகர், வரலாற்று நாயகர் மரியாதைக்குரிய திரு ஜெயம் பஷீர் அவர்களும், இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களும் இந்த படத்தை முதன் முதல் அடிகோலிட்டு இன்று வரை பலவேறு விஷயங்களில் போராடி கொண்டிருக்கும் எனது உற்ற நண்பன் ஏ எம் சௌத்ரி அவர்களுக்கும் ஃபார்வர்ட் பிளாக் தொண்டனாக முதற்கண் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, பசும்பொன் தேவரை போல தமிழக அரசியல் வரலாற்றில் தோல்விகளே சந்திக்காமல் ஒரே நேரம் எம்பி தேர்தலிலும் எம்எல்ஏ தேர்தலிலும் நின்று எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் ஐயா மு.க. தேவர் அவர்கள். அவர் சந்தித்தது 1959 தான் இறக்கும் வரை ஒரு தேர்தலில் கூட தோல்வியை சந்திக்கவில்லை. அவ்வளவு பெரிய வெற்றியை கண்ட ஒரு அரசியல் சாதனையாளர் தான் தலைவருக்காக 3 இடங்களில், உசலம்பட்டி, மேலநீதநல்லூர், கமுதி, 3 இடங்களில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரில் இந்த மக்களுக்காக கல்வி இயக்கங்களையும் கல்வி நிலையங்களையும் ஆரம்பித்து இந்த அருவா தூக்கி இருக்கணுன்ற மக்களை தூக்கி அறிவால் வெளியே வரணும்னு சொன்ன ஒரே உத்தம தலைவன் தன் பசும்பொன் தேவரை போல ஒரு சின்ன சாதி அரங்க கூட்டங்களிலோ ஒரு சின்ன பொதுக்கூட்டங்களிலோ சாதியை முன்னிறுத்தாத ஒப்பற்ற தலைவர், ஃபார்வர்ட் பிளாக் தொண்டன், மரியாதைக்குரிய ஐயா மு.க. தேவர் அவர்களை இந்த நேரங்களில் நினைவுகூர்ந்து வணங்குவதில் கடமையாக மகிழ்கிறோம். பசும்பொன் தேவரின் நேதாஜியின் ஃபார்வர்ட் பிளாக் தொண்டனாக நன்றி. ஜெய்ஹிந்த்.